வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் என்றும் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதியும் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இலங்கையில் கடற்படையால் கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயண்டில் இருந்து வெளியே வந்துவிட்டேன் என்றும் அதை பார்த்துக் கொள்வது அர்ஜுன் துரை மற்றும் செண்பமூர்த்தி தான் என்றும் தெரிவித்துள்ளார். இனி சினிமா தொடர்பாக யாரும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்குகிறது. ஜவுளி பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெசவாளர்கள் சங்கங்களின் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். திருமலை திருப்பதியில் வருகின்ற மார்ச் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொதுத் தேர்வு நடைபெறும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8,480 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கியுள்ள 118 கிலோமீட்டர் விரைவுச்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சுங்க கட்டணத்தை உயர்த்தும் முடிவை தேசிய நெடுஞ்சாலை திட்ட ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். எஸ்எஸ்சி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் 20 கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடியில் வருகின்ற மார்ச் 17 முதல் 27 வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 12வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. மேலும் இத்தேர்வினை 880,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். கியூட் தேர்விற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் மார்ச் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு காய்ச்சல் இருப்பதால் அவர் பங்கேற்க இருந்த அனைத்து கட்சி நிகழ்ச்சிகளும் 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் தலா 5 கோடி முதல் 10 கோடி செலவில் மேற்கண்ட இந்த 15 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்கள் எளிதாக கடன் வசதி பெறவும் உற்பத்தி செய்யும் பொருட்களை எளிதாக விற்கவும் தேவையான நிறுவன ஆதரவினை பிரதமரின் விஸ்வகர்மா கௌசல் சம்மான் திட்டம் வழங்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவல் நிலையத்தில் உயிரிழப்போருக்கான இழப்பீட்டுத் தொகையை 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணியை என்எல்சி நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இனி ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ சேவையை தமிழ்நாடு அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்தனர். பொதுத் தேர்வின் போது ஆசிரியர்களும் செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வு இயக்கம் அறிவித்துள்ளது. மேற்கண்ட இந்த 6 பூச்சிக்கொல்லிகளுக்கு நிரந்தர தடை விதித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை மறுசீரமைப்பு செய்யும் பணிக்கு 90 கோடியே 20 லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேப்பாக்கம் புதிய அரங்கினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இன்று முதல் டிக்கெட் விற்பனை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 440 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 42,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.50 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.